रूपाय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाय श्रीकृष्णय नमः नुम वागीषा यदने लक्ष्मी से च वक्ष ये हृदय संविद तम नृसींहम अहम भजे जन्मा यतरतचार्थेष्विजस्वराट तेने ब्रह्मय आदि कवये मुख्यंति यसूरय तेजो वारिमृदर्गो मृषा धानावन सदा सत्यं परं धीमहि <clears throat> वितृष्णा भगवती सात्वतपुंग स्वुख उपगते क्वचित विहर्त प्रकृति मुपेयुषी यद्भव प्रवाह त्रिभुवन कमनम रविकर रविकौरवरांब्रम दधाने वपुरलकुलावृत आनन अब्ज अनवद्य युधि तुरग रजो विधूम्र विश्वक कच लुलित श्रम वारी अलंकृत मम निशित शर विभिद्यमानचि विलसत कवचे अस्तु कृष्णे आत्मा सपदि सखि सक, वचो निशम्य मध्ये निज परलो रथम निवेश्य स्थितवती परसैनिकायुराक्षणा हृतवती पार्थ सके रतिरस्तु मे मम रतिर्मस्तु व्यवहित पृतना मुखम निरीक्ष्य ஸ்வஜன வதாத் விமுகசிய தோஷ புத்தியா குமதி மகரத் வித்யா எஸ் சரண ரதிஹி பரமசிய தசியமே அஸ்து பீஷ்மர் தன்னுடைய ஸ்துதிய ஆஹ் ஸ்தோத்திரம் பண்றார் பகவான இடத்துல இதி மதிஹி உபகல்பிதா விதிருஷ்ணா பகவதி இந்த மாதிரி என்னுடைய புத்தியானது பகவானிடத்துல இருக்கட்டும் இந்த பகவான் வந்து இந்த பிரகிருதிக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த ஆஹ் பவப்பிரவாக ஆஹ் இந்த ஆஹ் இது உலகத்தினுடைய ஒரு பிரவாகம் ஓட்டம் அதுக்கு காரணமா இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட பகவானிடத்துல என்னுடைய ரத்தி இருக்கட்டும்னு பீஷ்மர் கேட்டுக்கறிச்சு அவர் பாக்குற கண்ணனே வேற அவர் பாக்குற கண்ணன் வந்து அந்த ஆஹ் யுத்தகலத்துல இருக்கக்கூடிய கண்ணனை பாக்குறார் குழந்தையா விரஜ குலத்துல இருக்கிற கண்ணன் இல்லாத யுத்த குலத்துல இருக்கக்கூடிய கண்ணனை பாக்குறார் அப்படியே வந்து முகத்துல ஒரு வேர்வ துளிகளோட குதிரையினுடைய இருந்து வரக்கூடிய அந்த தூசியினால அப்படியே வந்து தூளியோட இருக்கக்கூடிய தூசரி தகாவா இருக்கக்கூடிய அந்த கண்ணனை பார்த்து அவர் சொல்றார் அது மத்தம் இல்ல அர்ஜுனனுக்கு இந்த ஆஹ் யுத்த காலத்துல இருந்து நான் வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு ஒரு ஆத்ம வித்தியா அவனுக்கு எப்படி ஒரு குமதி அகறது அவனுடைய ஒரு தப்பான புத்திய வந்து அவர் விளக்கினாரோ அப்பேற்பட்ட கண்ணனுடைய சரண கண் கண்ணனிடத்தில் எனக்கு சரணரதிகி பவத்துங்கிறார் அவருடைய திருவடியில எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஆசையானது இருந்துட்டு இருக்கட்டும் அடுத்தது சுவ நிகமம் அபகாய மத் பிரதிஜாம் ரிதம் அதி கர்த்தும் அவப்ளோ ரத்துத்த இன்னொரு ஒரு இன்சிடென்ட சொல்றார் அந்த இதுல யுத்த யுத்தகலத்துல ஸ்வநிகமம் அபஹாய பகவான் வந்து பிரதிஜை பண்ணி இருக்கிறது என்னன்னா மகாபாரதத்துல தான் வந்து ஒரு சஸ்திரத்தை எடுக்க மாட்டோம்னு அவர் வந்து பிரதிஜ பண்ணிருக்கார் இங்க ஆனா பீஷ்மர் என்ன பிரதிஜை பண்ணிருக்காருன்னா பகவான எப்படியாவது நான் வந்து சஸ்திரம் எடுக்க வைக்கிறேன்னு பிரதிஜை பண்றாரு இப்ப இப்போ வசத்தி பகவானோட பிரதிஜையை பூர்த்தி பண்றதுங்கிறது வசதியா இல்ல பக்தனோட பிரதிஜையை பூர்த்தி பண்றது வசத்தியா பக்தன் தான் வசத்திங்கிறார் பல இடங்கள்ல நமக்கு முக்கியமான இடம் எதுன்னா பிரகலாதன் எடுக்கணும் அப் அப்புறமா பீஷ்மருக்கு வருவோம் பிரகலாதன் வந்து ஏழாவது ஸ்கந்தத்துல என்ன சொல்றாருன்னா அஹ் சத்தியம் விதாத்தும் நிஜ பா பாஷிதம்ங்கிற தன்னுடைய பக்தன் பேசினது வந்து பிரகலாதன் வந்து எங்க வேணாலும் இருப்பான் நாராயணன் அப்படின்னு சொன்னதுக்கு அவனுடைய வார்த்தைய சத்தியமாக்கணுங்கிறதுக்காக சத்தியம் விதாத்தும் நிஜபிரித்திய பாஷிதம் வியாப்திச்ச பூதேஷு அகிலேஷு ச ஆத்மனகாங்கிற எல்லா பூதராசிகளுக்கு நடுவுல அவர் அப்படியே ஒரு வியாபிச்சு இருந்தாரான் நிருசிம்மூர்த்தி ஸ்தம்பே சபாயாம் முருகே நமானுஷம் அந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துட்டு மிருக உருவமாவும் இல்லாத மனுஷ ரூபமாகவும் இல்லாத அந்த ஸ்தம்பத்துல போய் அவர் உட்கார்ந்தாருங்கிறார் இந்த ஒரு ஐடியாவதான் எடுத்துட்டு தேசிகர் வந்து பக்தசிய தான வசிஷோஹோ பரிபாலன அந்த இடத்துல இந்த திரைலோக்கிய இதம் அகிலம் நரசிம்ம கர்ப்பம் இன்னைக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அதனால பக்தந்தான் பிரதானம் இவர் வந்து நான் சஸ்திரம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா இப்ப நமக்கு அதுக்கு என்ன அது வந்து இங்க ஸ்வ நிகமம் சாஸ்திரம் வேதம் அல்லது இந்த இடத்துல வந்து அவருடைய ஒரு பிரின்சிபல் அவர் என்ன பிரின்சிபல் எடுத்துட்டு இருந்தாருன்னா அசஸ்திரகாயேவ அகம் அஹ் ஸ்ரீதர சுவாமி அதை அழகா சொல்றார் மமது மகாந்தம் அனுகிரகம் கிருத்தவான்னு எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணி இருக்கார் க கண்ணன் எப்படின்னா சுவ நிகமம் அபஹாய தன்னுடைய ஒரு பிரின்சிபலை விட்டுட்டு அபகாய தெக்வா சோ ஸ்வ என்னது அவருடைய பிரின்சிபல் கண்ணனோட பிரின்சிபல் அஷஸ்த்ரா ஏவ எந்த ஒரு சஸ்திரத்தையும் கையில எடுத்துக்காத சாகாயம் மாத்திரம் வெறும் ஹெல்ப் கரிஷ்யாமி இத்யேவம் பூதாம் ஸ்வப்பிரதிக்யாம் ஹித்வா அப்படிங்கிறாரு பகவான் வந்து நான் எந்த ஒரு சஸ்திரத்தையும் எடுக்க மாட்டேன்னு அவர் ஒரு பிரின்சிபல் வச்சுட்டு இருந்தாரு அத விட்டுட்டு இங்க என்னாச்சு எதுக்காக விட்டார்னா மத் பிரதிஜாம் ரிதமதி நான் ஒரு பிரதிஜை இல்லையோ கண்ணனை எப்படியாவது ஒரு ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன்னுட்டு அந்த மத் பிரதிஜாம் ஸ்ரீகிருஷ்ணம் சஸ்திரம் கிரகிஷியாமி கண்ணனை எப்படியாவது சஸ்திரத்தை தூக்க வைக்கிறேன் இது ஏவம் ரூபாம் மத் பிரதிஜாம் என்னுடைய பிரதிஜையை ரிதம் சத்தியம் யதா சாத் ததா அந்த ரித்தம் சத்தியம் சத்தியத்தை கர்த்தும்ங்கிறார் அதினா அதிகாம் கர்த்தும் மிகவும் உண்மையாக ஆக்குவதற்குங்கிறார் ஏன்னா அவர் பக்த அகம் பக்த பகவான் அத வந்து உண்மை அப்படிங்கிறத வந்து செறிப்படுத்துறதுக்காக ஆக பக்தபராதீன பராதீனையே அந்த அதி அதிகர்த்தம்ங்கிறார் அதனால ஒவ்வொரு இடத்துலயும் காமிச்சிருக்கார் கண்ணன் இந்த மாதிரி நான் வந்து பக்தனுடைய ஒரு பிரதிஜையை தான் எனக்கு முக்கியம் அத சத்தியமாக்குறதுதான் எனக்கு முக்கியம் என் பிரதிஜையை கூட நான் விளக்கி வச்சுறேன் அப்படின்னு பண்ணானோ இல்லையோ அந்த கண்ணன் அந்த சமயத்துல எப்படி அவன் டிஸ்கிரிப்ஷன் வந்தாங்கிறமும் அபகாய தன்னுடைய பிரின்சிபலை ஒதுக்கி வச்சுட்டோ மத் பிரதிஜாம் ரிதம் அதி கர்த்தும் என்னுடைய பிரதிஜைய வந்து சத்தியமாக மேலும் மேலும் அதை சத்தியமாக ஆக்குவதற்காக ரதஸ்தகா ரதத்துல நின்னு இருக்க கூடியவன் செடார் என்ன பண்ண ரதத்துல அப்பதிச்சுட்டான் ரத்துல நிக்கவன் உடனே அவன் வந்து அங்க இறங்கிட்டான் இதுக்குள்ள யுத்த காலத்துக்குள்ள அவப்ளுதகாங்கிறார் அவப்ளுதான்னா குதிக்கிறது லிட்ரலா இறங்கிட்டார் உம் சோ மத் பிரதிஜாம் சத்தியம் கருத்தும் ரதம் அதிகர்த்தும் ரதஸ்தக ரதத்தில் இருக்கக்கூடியவர் அவப்ளுதா திருதப்பின இறங்கிட்டு திருத ரத ரத ரதத்தினுடைய சரணகான காலு ரதத்தினுடைய கையில தூக்கின்ட்டாராம் ஆஹ் மகாபாரதத்துல இவ்வளவு தூரம் இல்ல இங்க வந்து இப்படி டிஸ்கிரைப் பண்றார் பாகவதத்துல திருத ரத சரணஹா ரதத்தினுடைய ஒரு சக்கரத்தை வந்து திருத கையில தூக்கிண்டு அபியாச்சு அபியாத்து என்னை நோக்கி அபி எதிர் நோக்கி அயாத்து வந்தார் கண்ணன் அவருக்கு இங்க அப்ஜெக்டிவ் எப்படி போடுறா சலத்குஹு ஹரிஹிங்கிற சலத்குஹூன்னா அவர் நடக்கிறச்சு பூமி அதிர்றதுன்னு ஒரு அர்த்தம் சலந்தி கௌஹ கௌஹூன்னு பூமி அது சலத்துன்னா அந்த பூமியை வந்து கால் எடுத்து அந்த பூமிக்கு ஒரு பூமி அதிர்ந்துட்டே இருக்கான் அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த காலை எடுத்து வைக்கிறச்சு அதனால சலத்குகுஹூங்கிறார் ஸ்ரீதர சுவாமி ரொம்ப சுவாரஸ்யமா அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு என்னன்னா ஆஹ் சலத்குகுஹூவுக்கு சலந்தி கௌஹு எஸ்மாத்துன்னு ஒரு அர்த்தம் அவருடைய உதரத்துல வந்து ஆஹ் சம்ிரம்பேண மனுஷிய நாட்டிய உதரஸ்த சர்வபூத புவன பாரேண பிரதிபதம் சலந்தி கௌ அம்மா வந்து யசோத அம்மா வாயில மண்ணை போட்டுட்டியான வாயை தரன்ன உடனே பூமியே அவருடைய வாய்க்குள்ள இருந்ததா இல்லையா ஆஹ் இது அதனால அவருடைய சரீரத்துல இருக்கு அது மட்டும் இல்ல விஷ்ணுநாமத்துல நம்ம வந்து பூ பாத நாபிர் வியா அசூர நில சந்திர சூரியன் எத்திரேங்கிறோம் அந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கரிச்சே பூ பாதவ் நடக்கிற பூமி கால்லன்னா பூமியை வச்சிருக்கார் அவர் பூ பாதம் வியத் அசுர நில யஸ்ய நாபிர் வியத் அசுரநில சந்திர சூரிய உச்சன் எத்திரே அசுகு அணிலஹா அப்படின்னு விட்டு ஒவ்வொன்னுத்தையும் அவர் வச்சிருக்காரோ இல்லையா அதனால பூ பாதோங்கிறதுனால இவர் நடந்து வர்றச்சே பூமியே நடந்து வர்றது ஒண்ணு இன்னொன்னு பூமிய சாதாரண ஒரு பொயிட்டிக் எக்ஸ்பிரஷன்ல பார்த்தோம்னா அவர் ஒவ்வொரு காலும் வைக்கிறச்சு இந்த பூமியில ஒரு அசங்கல் ஏற்படுறது அது பூமி அதிரறது அப்படியே நடுங்கிறது இந்த பூமி அவருடைய காலடிக்கு அடியில அப்படியும் எடுத்துக்கலாம் அதை விட இந்த பூமியே நடந்து வரா மாதிரி இருக்கு ஏன்னா விஸ்வரூபத்தை பார்த்தாரு அந்த இடத்துல சோ திருத ரத சரணகா சலக்குஹு குஹூ கீழே வந்து தன்னுடைய உத்தரியம் கீழே விழுந்தத்தை கூட கவனிக்காத பகவான் நடந்து வரா அந்த இடத்துல கத உத்தரியா கத உத்தரகா ஓடி வர்றச்சே சில சமயம் மேல இருக்கக்கூடிய அந்த துணி கீழே ஒழுமோ இல்லையோ அது அந்த மாதிரி கண்ணனை வர்ணிக்கிறாரங்க அபியாத் என்ன நோக்கி வரக்கூடிய அந்த கண்ணன் சலத்குஹு அபியாத் வந்தான் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்கிறார் ஹரிரிவ ஹந்தும் இபம் ஹரிஹி அஹ் இபம் ஹந்தும் இவ ஒரு சிங்கம் எப்படி ஒரு யானைய கொல்றதுக்கு வருமோ பகவான். அங்க ஹரிஹி இவ இங்க சிங்கம். இபம் யானையை ஹந்தும் கொல்வதற்கு எவ்வாறு வருமோ அது போல இவரும் வந்தார் கண்ணன் சிவநிகமா உபஹாய தன்னுடைய ஒரு பிரின்சிபலை ஒதுக்கி வச்சும் பகவானோட பக்தனோட ஒரு பிரதிஜைய வந்து பக்தனான தன்னுடைய ஒரு பிரதிஜையை வந்து பூர்த்தி பண்ணணும்ங்கிறதுக்காக சத்தியமாக்கணுங்கிறதுக்காக ரதஸ்தகா அபப்ளுதகா ரதத்துல நின்றுட்டு இருக்கிறது அப்படியே டவான கீழே எதுக்குன்னா அங்க வந்து அர்ஜுனன் ரொம்ப மிருதுவா சண்டை போடுறான்னா இவருக்கு ரொம்ப பொறுக்கல்ல என்ன என்னமோ சண்டைன்னு வந்துருதுன்னா விட்டேம்பாருக்க அர்ஜுனன் வந்து போனா போறதுன்னுட்டு ஏதோ நான் போடலாமா வேண்டாமா ஹந்தும் அது அங்க வந்து அர்ஜுனன் ரொம்ப மிருதுவா சண்டை போடுறான் அப்படின்னுட்டு பகவானுக்கு கோவம் வந்துருத்தான் பீஷ்மர் இருக்கார் பீஷ்மர் பெரியவர் அதனால பார்த்து பார்த்து வெறும் டிஃபென்சிவ் மோட்லயே இருந்தாமா அட்டாக் மோட்லயே இல்ல அந்த சமயமா பார்த்து பீஷ்மரும் வந்து அப்படியே சரம் சரமாரியா அவர் வந்து அம்புகளை விட்டு இருந்தாருன்னு கோபம் வந்துருத்தான் பகவானுக்கு ஒரு நிமிஷம் டகால்னு குதிச்சார் அவப்ளுதாங்கிறார் அந்த ரதஸ்தகா ரதத்துல இருந்துட்டு இருக்கிறவர் உடனே குதிச்சு களத்துல இறங்கி திருத ரத அந்த ரதத்தினுடைய ஒரு அந்த இத சக்கரத்தை எடுத்துண்டு ஒரு யானைய கொல்றதுக்கு எப்படி ஒரு சிங்கம் ஓடுமோ அது போல மேல இருக்கக்கூடிய உத்தரியம் கீழே விழுந்ததுன்னு கூட அவருக்கு தெரியாது அப்படி ஓடினார் அபயாத் சலத்குஹு அப்படியே பூமியே எதிர்நோக்கி வரா மாதிரி இருந்துதான் பீஷ்மருக்கு என்ன ஒரு பீஷ்மர் ரசிக்கிற மாதிரி வேற யாரும் ரசிக்கல அது இது ஒரு தனி பிக்சர் அவர் பாக்குற பிக்சர் சித விஷிக ஹதஹா விஷீர்ண தம்சஹா క్షతజ పరిప్లుత ఆతాయన మే ప్రసభమభిసార మధాం సవే భగవాన్ గతి ముందా ఎనకు వన్ గతి ముం దాతి ముకుంద భగవాన్ ముకుంద மே கத்திகி பூ என்னுடைய கதியாக இருக்கட்டும் அவர்தான் எனக்கு கதி எனக்கு வேற அதுக்கு மேங்கிறதுக்கு எப்படி சொல்றாருன்னா ஆத்ததாயின்ஹா மே தாயிங்கிறது பார்த்தோம் விஷம் வைக்கிறவன் நெருப்பு வைக்கிறவன் ஆஹ் இன்னொருத்தருடைய சொத்தத்தை அழி அபகரிக்கிறவன் இப்படி பலவிதமான தப்பு காரியங்கள் பண்ணவனுக்கு உடந்தையா பீஷ்மர் நின்று இருந்தார் அந்த குரு வம்சத்துல துரியோதனன் பண்ண அத்தனை தப்புக்கும் இவர் வந்து பண்ணாத பண்ணாதேன்னு சொல்லிருக்கலாமா இருக்கும் ஆனா இவர் ப்ரோஆக்டிவா எந்த விதத்திலயும் அவர் வந்து தடுக்கல அவர் கூட நின்னுட்டு இருந்தார் அந்த இடத்துல அதனால ஆத்ததாயின்னு தன்னையே அவர் சொல்லிக்கிறார் பீஷ்மர் இந்த இடத்துல மே ஆத்தாயினா என்னுடைய சித விசிக என்னுடைய சித நல்ல கூர்மையான விசிக அம்புகளினால் ஹதக அடிக்கப்பட்டவனான பகவான் பகவான வந்து எப்படி எந்த பகவான் என்ன காப்பாத்தணும் எனக்கு கத்திங்கருச்சு விரஜகுலத்துல சஞ்சரிக்கக்கூடிய கோ இல்ல இங்க ஏன் நான் அம்பு போட்டு அவன் அடிப்பட்டானோ இல்லையோ அந்த கண்ணன் எனக்கு ஆத்த ஆத்தாயினா மே அவனுக்கு அத்தனை தப்பு பண்ணேன்னா அப்பே அப்பேற்பட்ட மே என்னுடைய சித விசிக ஹதகா கூர்மையான அம்புகளினால் ஹதஹா புண்பட்டவரான அதுக்கப்புறம் விஷீர்னா தம்ச தம்சஹா தம்சஹங்கிறச்சே கவச்சம் இந்த இடத்துல விஷீர்னா அஹ் அப்படியே செதரி போய் இருக்கக்கூடிய கவச்சகா க தம்சஹா கவச்சகா செதறி போய் இருக்கக்கூடிய கவச்சத்தை கொண்ட அந்த கண்ணன் கதஜ பரிப்புளுதாவான் க்ஷத புண்பட்டிருக்கு அதுல இருந்து வழியக்கூடியது என்னன்னா ரத்தம் அந்த ரத்தத்தின ரத்தத்தினால பரிப்புளுதா அப்படியே தோய்ந்து இருக்கக்கூடியவன் நனைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சரீரம் நான் அப்படி கூர்மையான அம்புகளை அவன் மேல போட்டப்போ அவன் வந்து அவனுடைய கவச்சங்கள்லாம் வந்து செதறி போயி உடம்புல புண்பட்டு அதுல இருந்து வரக்கூடிய ரத்தம் அப்படி பிரசபம் மத்வதார்த்தம் அபிசசார பிரசபம் ஒரு பலாத்காரமாக கண் அர்ஜுனன் அங்க தடுக்கிறான் கண்ணா நீ உன்னுடைய பிரதிஜைய நீ விட்டுடாது நீ வந்து சஸ்திரம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா உன் ஒரு பிரதிஞ்சையே என்னத்துக்காக நீ விடணும்னு விட்டு அர்ஜுனன் அங்க தடுக்கிறான் நானே பாத்துக்கிறேன் பீஷ்மரேன்னு அப்படியும் இவர் வந்து மத்வதார்த்தம் என்னை கொள்வதற்காக பீஷ்மரை கொல்வதற்காக பிரசபம் பலாத்காரமாக அபிசசார நோக்கி வந்தானோ சா பகவான் முகுந்த அந்த பகவான் எனக்கு என்னுடைய கதி மே விஷிக ஹதஹா விசீர்ண தம்சஹா கஷதஜ பரிப்ளதா ஆத்ததாயினமே இதுல வியாக்கியானம் எப்படின்னா ஏவம் எதா அபியாத்து ததா மே அந்த இடத்துல வந்து அர்ஜுனனை விட்டேனா பாருன்னுட்டு பீஷ்மர் நின்னுட்டு இருக்காருங்க பீஷ்மருக்கு வந்து என்னன்னா அர்ஜுன கொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு தெரியாதது கிடையாது ஆனா யுத்த தர்மம் என்ன ரூல்ஸ் சண்டை போட்டு தீரணும் அவ்வளவுதான் அங்க அதனால தன்வினஹா தன்வியா இருக்கக்கூடிய நான் ஆத்ததாயி ஒரு தவறுதலை செய்த நான் விஷிகைகி அகஹ என்னுடைய கூர்மையான அம்புகள்னால அடிக்கப்பட்டவரான அந்த கண்ணன் விசீர்ண தம்சஹா வித்வஸ்த கவசகா அதுக்கப்புறம் கதஜேன ருதிரேன பரிப்புளுதா வியாப்தா சன்னு பிரசபம் அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா என்னை நோக்கி என்ன கொல்லணும்னுட்டு வரான் கண்ணன் போர்ஸ்ஃபுல்லா பிரசபம் பலாத்து அப்படின்னா வலாது வாரயந்தம் அர்ஜுனம் அப்படி அதிக்கிரமியங்கிற ஆவனையும் தாண்டி இவர் வந்து அபிமுகம் ஆஜகாம என்ன நோக்கி என்ன கொல்லணும்னு வந்தாரு பாரு ஏவம் யா லோக பிரதீத்தியா அர்ஜுன பக்ஷபாதி இவ லட்சிதா இதுதான் சுவாரஸ்ய ஸ்ரீதர சுவாமி உலகத்தை பொறுத்த வரையில் என்னமோ அர்ஜுனனுக்கு வந்து அர்ஜுனன் பேர்ல அவருக்கு பக்ஷபாத்தம் ஜாஸ்தின்னு எல்லாரும் நினைச்சுப்பா வஸ்துதஸ்து மமைவ அனுகிரகம் கிருத்தவானுங்கிற எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பகவான் இறங்கினான் என்ன சுவிகமம் அபகாய மத் பிரதிஜா மிருதம் அதிகர்த்தம் அங்க என்னுடைய பிரதிஜையான அவன் வந்து சத்தியம் பண்ணும்னு பார்த்தான் அதனால அஹ் அந்நது மத் பக்தேன உக்தம் வஜா ம மிருஷா அஸ்து என்னுடைய பக்தன் சொன்ன வார்த்தையானது பொய்யாக ஆக்க கூடாது ஆகக்கூடாதுன்னு நினைச்ச பகவான் இருக்கானே அவன்தான் எனக்கு கதி கதிங்க இந்த இடத்துல மோக்ஷம் அவனை தவிர வேற யாரும் எனக்கு வந்து மோக் மோக்மிச்சே ஜனார்தனாத் அதனால்தான் முகுந்த முகும் ததாதி மோக் இது முகுந்த பேர்பட்ட பகவான் சஹா மே கதி என என்னுடைய கதியாக இருக்கட்டும் விஜய ரதகுபே ஆத்த தோத்ரே திருதயரஷ்மினி தச்சிரியா ஈக்ஷணியே भगवती रतिरस्तु मे मुमूर्षो हो यम इह निरीक्ष हताहा गताहा स्वरूपम् द कर्णन पात्तो यम निरीक्ष्य எந்த ஒரு பகவான பார்த்த உடனே இஹ இஹன்னா இந்த பேட்டில் ஃபீல்ட்ல அந்த அந்த ஒரு யுத்த கலத்துல அவனை பார்த்த மாத்திரத்துல யார் யாரெல்லாம் கதாகா ஸ்வரூபம் சரூபம் சரூபம்னா தத் சமானம் ரூபம் கதாகா பிராப்தாக ஏன்னா இவனுடைய திரவிய திருஷ்டி அப்படி அந்த திவ்ய திருஷ்டிய பார்த்த மாத்திரத்துல எல்லாரும் ஒரு சாரூபியம் அடைஞ்சுட்டாங்க சாயுஜ்யம் சாரூபியம் அதை அடைஞ்சாச்சங்க கதாகா சரூபம் ஏ எம் நிரீக்ஷிய இஹங்கிறச்ச யுத்தே இந்த யுத்தத்துல ஹதாகா அடிக்கப்பட்டவர்கள் மரணம் அடைந்தவர்கள் எல்லோருமே இக யுத்தே இந்த யுத்தத்தில் ஹதாகா அடைந்தவர்கள் நிரீக்ஷிய எம் நிரீக்ஷிய எந்த கண்ணனை பார்த்த மாத்திரத்திலேயே சரூபங்கதாக அவனுடைய ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தை அடைந்தார்கள் அதுக்கு அப்பேற்பட்ட தஸ்மின்னு மே தஸ்மின் பகவதி அந்த பகவானிடத்துல என்னுடைய ரதி என்னுடைய பிரேமையானது இருக்கட்டும் யுத்த காலத்துல யாருக்கு வந்து தன்னுடைய திவ்ய திருஷ்டியினால அவர் மோட்சம் கொடுத்தாரோ அப்பேற்பட்ட இடத்துல என்னுடைய ரத்தி இருக்கணுங்கிறார் விஜய ரத குடும்பே அது மாத்திரம் அவர் டிஸ்கிரைப் பண்றாரு எந்த பகவான்னு டிஸ்கிரைப் பண்றச்சு விஜய ரத குடும்பேங்கிறார் விஜயா அர்ஜுனா தசிய ஏவ குடும்பம்மா அகிருத்திய சதைரவி ரஷணீயா குடும்பத்தை வந்து என்ன இது எப்படி பண்ணாலும் நம்ம வந்து குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லையோ அந்த மாதிரி இங்க பகவானுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த யுத்த காலத்துலன்னா அர்ஜுனனோட ரதத்தை வந்து காப்பாத்துறதுங்கிறது தான் அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சோ அர்ஜுனனோட ரதம் தான் அவருக்கு குடும்பமா லிட்ரலா நம்ம எடுத்துக்கணும்னா அங்கேயே தானே இந்த பதினெட்டு நாளும் அவருடைய வாசம் குதிரைய பாத்துக்கிறது குதிரைக்கு குள்பாட்டத்தில இருந்து ஆரம்பிச்சு அவர் எல்லாத்தையும் இல்லையா ஒரு ஒரு டிரைவர்னு இருந்தா எப்படி வண்டியை தொடக்கிறது முதற்கொண்டு அவனுடைய வேலையோ அது போல இவர் இருந்தார் பகவான் சாரதியா அங்க அதனால விஜய குடும்பே விஜயனுடைய அர்ஜுனனுடைய ரதம் தான் குடும்பம் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பேற்பட்ட கண்ணன் அத்த தோத்ரே தோத்திரம் அந்த இது கஷா விப்பு ஷாட்ட ஆத்த ஆத்த தோத்திரேங்கறிச்சு அந்த சாட்டைய கையில வச்சுட்டு இருக்கக்கூடியவன் ஆஹ் தோத்திரம் கரிச்சு பிரதோதகாங்கிற பிரதோதகான சாட்டை அந்த சாட்டைய வந்து கையில வச்சுட்டு இருக்கக்கூடியவர் திருத ஹய ரஷ்மினி ஹய் இந்த இந்த குதிரை இருக்கே குய குதிரையினுடைய கடிவாளம் ரஷ்மி அந்த கடிவாளத்தை எடுத்துட்டு இருக்கிறவர் ஆஹ் கடிவாளத்தை கையில வச்சுட்டு இருக்கார் அதை வந்து திருத ரஷ்மினி குதிரையினுடைய கடிவாளத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பவர் அதுக்கப்புறம் எனக்கு காணப்படுது திருத ஹய ரஷ்மினி தத் ஸ்ரீயா ஈக்ஷணியே தத்ரியாங்கிறது அந்த அழகுனால பார்க்க பார்க்க தகுந்தவராக இருக்கார் தத் தது இந்த மூணு அட்ஜெக்ட் அப்ஜெக்டிவும் அவருக்கு வந்து என்னத்துக்காக இந்த மூணு அட்ஜெக்டிவ் கொடுக்குறாருன்னா சாரத்தியம் பண்றாருங்கிறதுக்காக அதனால இந்த இடத்துல தத்துங்கிறதுனால சாரத்தியம்னு எடுத்துக்கிறேன் சாரதியாக இருக்கும் தன்மை இருக்கே அந்த அழகுனால அப்படியே பார்க்கறதுக்கு பார்க்க தகுந்தவராக இருக்கார் ஈக்ஷணியா சோபமான விஜய ரத குடும்பே அர்ஜுனனுடைய ரதத்துல உட்கார்ந்துருக்கார் ஆத்த தோத்ரே கையில வந்து சாட்டைய வச்சுட்டு இருக்கார் இன்னொரு கையில வந்து திருத ஹய ரஷ்மினி ஹய குதிரையினுடைய ரஷ்மி கடிவா அந்த இது கயரு அத வந்து திருத கையில பிடிச்சுட்டு இருக்கார் இப்படி தச்சிரியா இந்த அழகுனால அப்படியே ஹன்சமா இருக்காரு பாக்குறதுக்கு ஈக்ஷணியே பகவதி அப்படிப்பட்ட பகவான் இடத்துல ரதிகி அஸ்துமே தான் எப்படி கேட்டுக்கிறேன்னா தான் முமூர் முமூர் சுகுங்கிற மோக்தம் இச்சா அவருக்கு இருக்கு அப்பேற்பட்ட பீஷ்மர் பீஷ்மர் தன்னை வந்து மூர் சுங்கிறார் எங்க மரத்தும் மர்த்தும் எனக்கு வந்து இப்போ மரணம் அடையணும்னு ஆசைப்படுகின்ற எனக்கு அந்த பகவானிடத்துல ஒரு ரத்தி இருக்கட்டும் ஏன்னா இந்த யுத்த காலத்துல வந்து வெறும் திருஷ்டி மாத்திரம் எல்லாருக்கும் ஒரு ஒரு சாரூபியத்தை கொடுத்தேறோம் இல்லையோ அப்பேற்பட்ட பகவான் இடத்துல எனக்கு வந்து ரதி இருக்கணும் ஏன்னா இங்க எனக்கும் வந்து நான் மரணம் அடையணும்னு ஆசைப்படுறேன் அதனால எனக்கும் நீங்க வந்து நீ தான் கதி உன்னிடத்துல அப்படின்னு கேட்டுக்கிறார் சோ குடும்பே ஆத்த தோத்ரே திருத ஹய ரஷ்மினி தச்சிரியா ஈஷணீயே பகவதி ரஸ்து மே முமூர்ஷோஹோ எம்இஹ நிரீட்சிய ஹதாஹா கதாஹா சரூபம் லலித கதி விலாச வல்கு பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமான கிருதம் அனுகிருதவத்தியா உன்மதாந்தாக பிரகிருதி மகமன் எஸ்ய எஸ் கோபவத்வா யாராலையும் வந்து கோபிகாஸ்திரீக்களை எடுக்காத இருக்க முடியாது அவர்களை எடுத்தே தீரணமங்க ஏன்னா அது வந்து ஒரு பக்தியினுடைய சிறந்த ஒரு இதுன்னு எடுத்துட்டோம்னா பொசிஷன் எடுத்துட்டோம்னா கோபிகைகளை தான் சொல்லணும் கோபிகாபியோ நமோஸ்து உத்தவர் சொல்லிடுவார் கிம் சாஸ்திரோகைஹி கிமிக தபசா நாராயணியத்துல வரத்து கிம் சாஸ்திரோகைஹி கிமிக தபசா கோபிகாபியோ நமோஸ்துன்னு கையை கூப்பிட்டுருவாரு உத்தவர் அவ அவளை வந்து பினக்கல்ல பக்தின்னு வச்சா இங்க வந்து பீஷ்மரும் எஸ்ய பிரகிரும் அகன்னு கோபவத்வகா கோபிகா ஸ்திரீக்கள் எல்லோருமே எஸ் ஏ அகமன் எந்த ஒரு கண்ணனுடைய அந்த பிரகிரும்னா ஸ்வரூபத்தை அடைந்தார்களோ எந்த ஒரு கண்ணனுடைய ஸ்வரூபத்தை அடைந்தார்களோ அப்படியே கண்ணனோட ஒரு சாரூபியம் சாயுஜ்யம் அப்படின்னு அந்த கோலோகத்துல உட்கார்ந்துட்டு ரவிச்சுட்டு இருந்தாலோ அப் அஹ் அந்த பகவான் முன்னாடியோட சேர்த்துன்றனும் அந்த ஸ்லோகம் அந்த பகவானிடத்துல மே ரதிஹி அஸ்து எம் எந்த ஒரு பகவான் வந்து யுத்த யுத்தகலத்துல வெறும்ன ஒரு ஒரு திருஷ்டியினால அவன் வந்து அஹ் ஒரு மோட்சத்தை கொடுத்தானோ எந்த பகவானுடைய ஒரு பிரகிருத்திய வந்து கோப வதுக்கள் அடைந்தார்களோ பக்தியினுடைய ஒரு ஒரு பராகாஷ்ட நிலைமையில இருக்கக்கூடிய அந்த கோப வதுக்கள் அடைந்தார்களோ அப்பேற்பட்ட பகவானிடத்துல என்னுடைய ரத்திகானது இருக்கட்டும் சோ அந்த கோப மத்தது மூணும் அப்ஜெக்டிவ் இங்க லலித கதி விலாச வல்கு ஹாச பிரணய நிரீக்ஷண கல்பித்தோருமானாக அந்த லலித ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கதி அவளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு அஹ் இனிமையான கதி அவளுக்கு லலித அஹ் கதி வல்கு ஆஹ் ஒரு நிமிஷம் வந்துட்டே தி விலாச வல்கு பிரணய அஹ் நிரீட்சண கல்போத் கல்பித்த ஊர்மானாகா இது வந்து அஹ் முழுக்க கோப வதுக்களுக்கு இங்க வந்து விசேஷணமா போறது அவர்களுக்கு ஒரு அழகான நதி நட லலித கதி லலித அழகான நடை உடையவர்கள் விலாசம் விலாசம் ஒரு ஆக்சன்ஸ் என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் தன்னுடைய பிரேமைய கண்ணனுக்கு காமிக்க முடியுமோ அப்பேற்பட்ட விலாசங்கள் உண்டு அதுக்கப்புறம் வல்கு ஹாச அழகான புஞ்சிரிப்பு வல்குன்னு அழகு அஹ் லலிதானாலும் அழகுதான் லலிதான கிரேஸ்ஃபுல் இங்க வல்குங்கிறச்சு சுந்தரமான ஒரு புஞ்சிரிப்பு ஹாச வல்கு ஹாச பிரணய நிரீக்ஷண அன்போடு கூடின ஒரு பார்வை பிரணய நிரீக்ஷணம் இதனால கல்பித ஊரு மானாகா இதனால் வந்து அஹ் அஹ் அஹங்காரம்ங்கிற அகங்காரம் கிடையாது அவளுக்கு வந்து வந்து கண்ணனிடத்துல ஒரு 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 அமான அகங்காரம் முதல்ல இருந்தது அதுக்கப்புறம் கம்ப்ளீட் சரண்டர் இருக்கிறச்சே தான் அவளுக்கு வந்து ஒரு தன்மயத்துவம் ஏற்பட்டது அத வந்து மாநகாங்கிறச்சே வந்து கல்பித்த ஊர் கல்பித்தம் பொய்யாக வரவழிச்சுண்டு உண்டு பண்ணப்பட்ட ஒரு அகங்காரத்தை கொண்டவர்கள் அல்லது உண்டு பண்ணப்பட்ட ஒரு கோபம் கொண்டவர்கள் கண்ணனிடத்துல இவன் பாரு என்ன பண்றான் பாரு அப்படின்னு போய் புகார் சொல்றதெல்லாம் வந்து ஒரு கல்பித்தமான கோபமே தவிர நிஜமான கோபம் கிடையாது அந்த கண்ணனிடத்தில் அது எதுவும் அவனை பத்தி வந்து அவனுடைய லீலைகளை வந்து நிறைய சொல்லணும் இவாளுக்கு அதை வந்து சொல்றதுனால இன்னும் சுவைக்க சுவைக்க அது வந்து இனிமையா இருக்கும் வரவழிச்சு கல்பித்த ஊருமானாக கல்பித்த ஒரு மான மானம்னு கோபம் அந்த இடத்துல ஊருனம் அதிகம் அதிகமான கோபம் வரா மாதிரி கல்பித்தம் ஒரு அஹ் பொய்யாக அதை வரவழிச்சுண்டு இருக்கக்கூடிய அந்த கோபிகைகள் சோ அழகான கதி அழகான விலாசம் ஒரு மென்மையான புஞ்சிரிப்பு பிரணயத்தோட இருக்கக்கூடிய கூடிய பார்வை இதனால வந்து ஒரு கல்பிதமான ஒரு ஒரு பொய்யாக வரவழிக்கப்பட்டு கோபத்தை உடையவர்கள் உண்மதாந்தாகா அதனால வந்து ரொம்ப ஒரு அஹ் ஆஹ் விவேகம் இல்லாதவர்கள் போல் உன்மதாந்தாஹ கிருதம் அனுகிருத்தவத்தியா நீ பண்ணதெல்லாத்தையும் உன்னால எல்லாத்தையும் அவர்களும் திருப்தி செய்தவர்கள் கோபவத்வஹா எஸ்ய பிரகிரும் அகமன் அகன் கில ஒரு ஸ்வரூபத்தை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட உன்னுடைய மூர்த்திய அடைந்தார்கள் ஏன்னா உன்ன நீ என்னென்னலாம் பண்ணியோ அதெல்லாம் ரசிச்சு ரசிச்சு அவ வந்து பின்தொடர்ந்து தே ட்ரை டு ஒன்ன மாதிரியே அவளுக்கும் வந்து பல விஷயங்களை அவ வந்து பண்ணணும்னு ட்ரை பண்ணா மாதிரி விட கிருதம் யா கண்ணனுக்கு பிடிக்கும்ங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சா அதுதான் அந்த அவனை மாதிரியே ஃபாலோ பண்ணி பண்றதுங்கிறதுல கண்ணன் என்ன பண்ணான் கண்ணன் போன பாதையில இவாளும் போக வேண்டியது அவன் வந்து உட்கார்ந்தான்னா அவளும் உட்கார வேண்டியது அவர்கள் டான்ஸ் ஆடுனான்னா இவனும் டான்ஸ் ஆடு அந்த மாதிரி வந்து ஒரு கிருதம் அனுகிருதவத்தியாக அவன் செய்யறத இவ வந்து பின்தொடர்ந்து செய்தார்கள் அதனால இதுதான் தப்புங்கிறது அவளுக்கு அந்த இடத்துல வந்து அந்த கண்ணனுடைய பிரேமையினால அவளுக்கு வந்து மோகிச்சு போய் இருந்தார்கள் அவளுக்கு வந்து அந்த அந்த பிரிவினை தெரியல அந்த இடத்துல கம்ப்ளீட்லி அதுக்கப்புறம் அஹ் எஸ்ய இப்படிப்பட்ட அந்த கோப வத்வகா இந்த கோபிகா ஸ்திரீக்கள் எஸ்ய பிரகிருதி அகன் அகன்ங்கிறது ஆக்சுவலி அது ஆர்ஷ பிரயோகம் அது வந்து அஹ் வியாக்கரணம் படி கிடையாத அந்த இது சோ கத்திர தர்மேன யுத்தியமான தத் சரூபம் இத்தேத்தது ந சித்திரம் வந்து எப்படி பீஷ்மர் வந்து எதுக்காக இங்க கோபதுக்களை எடுத்தார் அவர் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் பிக்சர் ஆஃப் கிருஷ்ணனா இருக்கக்கூடியது உடனே எதுக்காக கோபவது ஸ்ரீகளுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்றார் கத்திரிய தர்மத்தினால யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் ஒரு சொர்க்கத்தை அடையரா கண்ணனை போல வந்து சண்டை போடணும்னு பாக்குறா கண்ணனை பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு வந்து சாரூபியம் ஏற்படுறது அப்படிங்கிறதுல ஒன்னும் பெரிய வந்து இது கிடையாது மதாந்தாக அப்பி ஒரு விவேகம் இல்லாத கோபிகாஸ்திரீக்கள் கூட அடையறாங்கிறதுக்காக சொல்றேன் ஆனா அவர்களுக்கு தான் பெரிய விவேகம் சாஸ்திரமே வேண்டான்னு உத்தவர் தள்ளிட்டு அந்த கோபிகைகளுக்கு நமஸ்காரம் பண்ணாரு அவர்களை போய் மதாந்தாகங்கிறார் இவர் பீஷ்மர் ஒரு இதுக்காக சொல்றார் அவ்வளவுதான் லலித கதிஹி விலாசகா வல்கு ஹாசகா இத்தியாதி இதெல்லாம் வந்து ஆத்மீயைஹி வா கல்பித ஊரு மானகா பூஜாங்கிறார் மானாங்க மானகாங்கிறத வந்து பூஜைங்கிறார் இந்த இடத்துல அவர்களுடைய ஒரு கதி விலாசம் பேச்சு சிரிப்பு பார்வை அத்தனையுமே கண்ணனுக்காக அதனாலதான் தன் மனஸ்கா ததாலாப்பாக தத் விசேஷ்டாக தத் ஆத்மிகாக தத் குணானே வாயந்தியோனா ஆத்மாகாராணி சஸ்மருகு இந்த கோபிகைகளுக்கு எந்த ஒரு நெனப்பும் கிடையாதுன்னா சஸ்மருகு எந் எந்த விஷயத்தையும் அவளுக்கு வந்து நினைவுல வச்சுக்கல அதனால ஏன்னா எல்லாமே அவனிடத்துல அர்ப்பணம் பண்ணியாச்சுங்கிறதுனால அதனால மாநகாங்கிறதுக்கு வந்து பூஜா அதிக பூஜா யாரிடத்துல இருக்கோங்கிறதுக்கு சொல்றாரு உம் உட்கட்டையான மதாந்தாக விவசாய அவர்களுக்கு தன் வசம் இல்லாதவர்களாக இருந்தா ஏன் அவன் வசத்துல இருந்தா அது அது வந்து நம்ம அஹ் இதுவா எடுத்துக்க கூடாது சாதாரணமா வெ வெளி தோற்றத்தோட பீஷ்மருக்கு வந்து கோபிகாக்களுடைய ஒரு தத்துவம் தெரியாதுங்கிறது கிடையாது வெளி தோற்றம் எல்லாருக்கும் எப்படி தோணும் அப்படின்னா இந்த கோபிகைகள் தன்வசம் இல்லாத இருக்கா பாரு இவர்களுக்கு கூட வந்து ஒரு மோக்ஷம் கிடைச்சுருத்தோன்னு எப்படி சொல்ல முடியும் அவர்கள் யார் வசத்துல இருந்தாங்கிறத பாக்கணும் கண்ணனோட வசத்துல இருந்தா அதனால மோட்சம் அடைஞ்சா அது வேற அங்க சோ அதையேவ தது ஏக அந்த ஒரு சித்த ஐகாக்ரம் இருந்த காரணத்தினால தசிய கிருத்தியம் தசிய கர்ம கோவர்தன உத்தாரணாதி அதையே அனுகிருத்தவத்திய கோபவத்வா அவனுடைய ஒரு பிரகிரு அகமன் அப்பேற்பட்ட பகவானிடத்துல தஸ்மின் மே ரத்தி அஸ்தூன்னு முன் முந்தின ஸ்லோகத்திலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பித்தோருமான கிருதம் அனுகிருத்தவத்திய உன்மதாந்தா பிரதி பிரகிரும் அகமன் அ அகமன்னே வருது ஏன்னா அகமன்னுங்கிறது வந்து வியாக்கரணம் கரெக்ட் வேர்டு அகன்னுங்கிறது இங்க ஆர்ஷ பிரயோகம் அது புராணத்துல வந்து அக்செப்டட் யூசேஜ் கில எஸ் ஏ கோபவத்வா அவளும் அடைஞ்சாலும் இல்லையோ அதனால இது ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்லைங்கிற முனிகண நிருப வரிய சங்குலே அந்த சதசி யுதிஷ்டிர ராஜசூய ராஜசூயே ஏஷாம் அர்ஹணம் உபபேதே ஈக்ஷணீயா மம திருஷி கோச்சரஹா ஏஷா ஆவிர் ஆத்மா என்னதான் இருந்தாலும் பீஷ்மருக்கு உடனே அந்த ஒரு இது வந்துடும் ராஜசூய யாகத்துல பண்ண கண்ணன் என் கண் முன்னாடி இருக்கட்டும் அது ராஜசூய யாகத்துல அந்த கண்ணனுக்கு வந்து ஒரு ஒரு பூஜா ஸ்தானத்தை கொடுத்து அவரை உக்காந்து வச்சாரோ அந்த கண்ணன் என் கண் முன்னாடி ஆவிஹி ஆவிஹி பவது ஆவிஹிங்கிறச்சு பிரகட்டகா பிரகட்டகா பவத்து அவன் என் கண் முன்னாடி இருக்கட்டும் எப்படி சோ ஜகத் பூஜ்யதாம் வெறும் யுத்தகலத்துல மாத்திரம் இல்ல அடுத்தது கோபிகா ஸ்திரீக்கள் பார்த்த விதம் மாத்திரம் இல்ல உலகத்தினாலேயே பூஜைக்கு தகுந்த ஒரு ஒரு சபையில இவனுக்கு வந்து ஒரு முதல் மரியாதைய கொடுத்தான் அதுதானே சிசுபாலனுக்கு வந்து பிரச்சனை வந்து அவன் அடிக்க போனான் முனி கன நிருப வரிய சங்குலே முனிவர்கள் அரசர்கள் இந்த மாதிரி பலவிதமான வரியான ரொம்ப ஒரு ஒசந்த உத்தமமான சங்குலே கூட்டம் இருக்கும் அந்த சதசி அந்த சதஸ்ல சபா மத்தியே அந்த சதசி அந்த சபைக்கு நடுவில் வசத்தியான உத்தமமான முனிவர்களும் அரசர்களும் இருக்கும் அந்த அந்த சதசி சபா மத்தியே எந்த சபா மத்தியத்துல யுதிஷ்டர ராஜசூயே யுதிஷ்டிரனுடைய ராஜசூய யாகத்துல ஏஷாம் அர்ஹணம் உபபேதே ஏஷாம் இந்த முனிப்பர்யானாம் வரிய சங்குலானாம் அந்த முனிகணாதீனா முனிவர்களுக்கெல்லாருக்கும் நடுவுல அர்ஹணம் அர்ஹா அர்ஹ பூஜனீய ஸ்தானம் யாருக்கு ஒரு ஒரு பூஜனீய ஸ்தானம் ஆனதை உபபேதே யார் அடைந்தாரோ அப்பேற்பட்ட பகவான் ஏஷகா அன்னைக்கு ராஜசூய யாகத்துல நடந்த அந்த பகவான் தான் இன்னைக்கு எங்க முன்னாடி ஏஷகா அதுக்கப்புறம் மம திருஷி கோச்சரஹா என் கண் முன்னாடி இருக்கக்கூடியவர் ஈக்ஷணியா பார்ப்பதற்கு அப்படியே விலோகனியான்னு ஈக்ஷணியான பார்த்துட்டே இருக்கலாம் ஒரு தடவை பார்த்தா அவனுக்கு வந்து திருப்தி அடைஞ்சது வித்திருப்தகான்னு பீஷ்மரே சொல்லிட்டாரு வித்ருஷ்ணகான்னு இது ஒரு திருப்தியே அடையாத ஒரு ஒரு உருவம் எதுவுமே திகட்டும் நமக்கு இது திகட்டாத ஒரு உருவமா இருக்கு அதனாலதான் ஈக்ஷணியஹா தர்சனீகான்னு போடுறார் அவர் திருப்பி திருப்பி அப்படி அப்படி மகிழ்ந்து இருக்கார் ஈஸ்வர் ஈக்ஷணீயா மம திருஷ்டி கோச்சரகா என் கண் பார்வைக்கு கோச்சரகான திருஷ்டி விஷயா அத்தியர்த்தா என் கோ கண் பார்வைக்கு திருஷ்டி விஷயமா இருக்கக்கூடியவராக இருந்து கொண்டு ஏஷகா ஆத்மா ஆத்மான ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஜெகத்துக்கே ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் இவர் மம திருஷி கோ கோச்சரகா ஆவிஹி என்னுடைய திருஷ்டி விஷயத்திற்கு இருந்துட்டு இருக்கட்டும் அப்படியே என் கண் பார்வைக்கு தெரியற மாதிரி இருந்துட்டே இருக்கட்டும்ங்கிறார் பிரார்த்திக்கிறார் ஆனா வெயிட் பண்ணு சொல்லிட்டார் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் கண்ணன் இப்ப கிளம்புற வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் இவர் என் கண் முன்னாடி இருந்துட்டே இருக்கணும்னு கேட்டுட்டே போகிறார் ஈஸ்வர் முனிகணன்ய சங்குலே யுதிஷ்டிர ராஜசூயே எந்த ஒரு முனிவர்களுக்கெல்லாம் நடுவுல ஒரு பூஜாஸ்தானத்தை அடைஞ்சாரோ அப்பேற்பட்ட பகவான் ஆத்மா உலகத்துக்கே அந்தராத்மாவா இருக்கக்கூடியவர் மம திருஷி கோச்சரஹா ஆவிஹி என்னுடைய கண் பார்வைக்கு விஷயமாக இருக்கட்டும் தம் இமம் அகம் அஜம் ஷரீர பாஜாம்

ஷரீர பாஜாம் திருஷி ஹிருதி ஹிருதி ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் திருஷ்டிதம் நிலை பெற்று இருக்கக்கூடியவரான தம் இமம் அந்த இமம் என் கண் முன்னாடி இருக்கக்கூடியவர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு அவர் எல்லாருடைய அந்தராத்மாவா எங்கேயோ உட்கார்ந்து இருக்காருங்கிறது கிடையாது அஜம் தம் அ இமம் அகம் அஜம்னு இருக்கோ இல்லையோ சோ முதல்ல அஜம் பிறப்பற்றவரான ஆத்ம கல்பிதா நாம் தன் அவரால் படைக்கப்பட்ட அத்தனை அவரால் சிருஷ்டி செய்யப்பட்ட ஷரீர பாஜாம் ஷரீரத்தை கொண்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஹிருதி ஹிருதி ஒவ்வொருவருடைய ஹிருதயத்திலும் ஒவ்வொரு ஹிருதயத்திலும் திஷ்டிதம் ஆஹ் திஷ்டிதம்ங்கிறது இருப்பவர்னா நிலைபற்று இருப்பவர் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவர் யாரு வந்து நியந்தாவா கண்ட்ரோலரா இருக்காரோ உள்ள சோ ஆத்ம கல்பித்தானாம் தன்னால் சிருஷ்டி செய்யப்பட்ட கொண்ட அத்தனை ஜீவராசிகளினுடைய ஹிருதி ஹிருதி ஹிருதயத்தில் ஒவ்வொரு ஹிருதயத்திலும் பிரதி ஹிருதயம் திஷ்டிதம் அதிஷ்டிதம் அதிஷ்டாய ஸ்திதம் அப்படின்னா அது அஹ் நிலை பெற்று நின்று கொண்டிருக்கக்கூடிய கூடிய பகவான் ஹம் அந்த ஆக்சுவலி அதிஷ்டிதம்னு இருக்கணும் அதுக்கு பதில திஷ்டிதம்னு அதுவும் நமக்கு ஆர்ஷப் பிரயோகம் தான் புராண பிரயோகம் நைகதா பிரதி திருஷம் இவ அர்க்கம் ஏகம் நைகதா பிரதிதிஷம் இவ அதுக்கு உதாரணம் சொல்றார் எப்படி ஒரே பகவான் எல்லாரிடத்திலும் அந்தராத்மாவா இருக்கார்னா ஒரே ஒரு சூரியன் ஏகம் அர்க்கம் ஒரே ஒரு அர்க்ககா சூரியனானவன் நைகதா அநேகதா பலவாறாக பிரதி திருஷம் ஒவ்வொருத்தருடைய கண்ணுக்கு எப்படி பலவாறாக தோன்றுகிறாரோ எல்லா இடத்துலயும் இப்ப சூரியன் உதயமானத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துல பாக்கிறான் இருக்கிறது ஒரு சூரியன் தான் நான் இங்க நின்று இருக்கிறேன் இப்ப பக்கத்துல இருக்கக்கூடியன்னு அவனுக்கு மேல நேரம் இருக்கு சூரியன் பாக்குறான் ஒவ்வொரு கண் பார்வைக்கு ஒவ்வொரு சூரியன் பலவாற ஒரே சூரியன் பலவாறாக தெரியறான் சோ ஏகம் அர்க்கம் ஒரே ஒரு சூரியன் நைகதா அநேகதா பலவாறாக பிரதி திருஷம் இவ ஒவ்வொருத்தருடைய கண்பார்வைக்கு எப்படி ஒரே சூரியன் பலவாறாக தோன்றுகிறானோ அதே போல பகவான் ஒருவனாய் இருந்தா கூட அஜம் பிறப்பற்றவனாக இருந்த பொழுதிலும் எல்லா சரீர பாஜாம் எல்லா உயிரினங்களுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன் அவன் ஒருவன் தான் ஆனா பலதாக நமக்கு தோன்றது பல ஜந்துக்களாக தோன்றது பல பகவான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு தோன்றது இந்த இது மாதிரி அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹா மாதவம் மாதவம் சாந்தரே அங்கனா கோபிகைகள் வந்து சுத்தி இது பண்ணிட்டு இருக்கே ராசக்கிரீடையில ஒவ்வொரு பெண்ணுக்கு பக்கத்துலயே ஒரு கண்ணன் இருக்கிற மாதிரி இருந்துதான் ஏன்னா ஒவ்வொரு அந்தரியாமையா கண்ணன் இருந்துருக்காங்க நடுவிலையும் கண்ணன் இருந்தானா அது எப்படி அதுதான் அது ஒரே சூரியன் பல பேருக்கு ப பல சூரியனாக தோன்றது ஏன் என் மேற்கும் சூரியன் இங்க இருக்காரு இல்ல சூரியன் இங்க இருக்காரு அப்படின்னு என்ன ஆர்கியவா பண்ண முடியும் இங்க வேற வேற தேசத்துல இருக்கக்கூடியவா அந்த மாதிரி கண்ணன் அப்படி விதூத பேத மோகா அகம் சமதிகதா அஸ்மின்னுடுறார் எனக்கு வந்து இப்போ நான் அடைந்தவனாக பேதம் இவை அற்றவனாய் சமதிகதா நான் இப்போ அடைந்திருக்கிறேன் விட் மீன்ஸ் இந்த இதுல வைராக சதகத்துல கடைசி ஸ்லோகத்துல எடுத்தோம்னா லீயே பரபிரமணின்னு விடுவார் நான் லீனம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிண்டே இருப்பார் சவுந்திரல வந்து குணத் காஞ்சிதாமா கரிகலம்ப கும்பஸ்தரன் எனக்கு அப்படியே வந்து சத்தம் கேட்கறதும் அம்பாளுடைய சத்தம் கொணத் காஞ்சிதாமான்னு ஆரம்பிப்பார் ஏன்னா இப்போ ஒரு உருவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல சத்தம் தான் காதலப்படும் தான் உருவம் வர்றது தெரியும் அம்பாள் அங்க நடந்து எதிர்நோக்கி வர்றச்சே அவருக்கு வந்து அப்படியே அந்த இடுப்புல இருக்கக்கூடிய அந்த ம ஓஷ் முதல்ல கேட்டு விடுறது குணத் அதுக்கப்புறம் கரிகல பகம்பஸ்தன அப்படின்னு மேல போவார் சமதிகதோ அஸ்மி எனக்கு வந்து பேதம் இல்ல மோகமும் இல்ல சமதிகதா அஸ்மி இதானி அப்ப தம் இதம் அந்த அந்த பகவானோட அந்த பகவானுடன் கூட நான் இப்பொழுது கல கலந்தவனாக ஆயிட்டேன் இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய அடைந்து விட்டேன்னுங்கிற அந்த பகவானை सतम इमम् अहम् अजम् शरीरभाजाम हृदि हृदि दृष्धिष्ठितम् आत्मकल्पितानां प्रतिदृशमिव नैकधा अर्कम् एकम् समधिगतो अस्मि भेदमोहः सूत उवाच कृष्ण एवं भगवति मनोवाग्दृष्टिवृत्तिभिः आत्मनि आत्मानमावेश्य सः अन्तःश्वास उपारमत् अन्तश्वास उपारमत् அந்த சகா அந்தவாச பீஷ்மர் கிருஷ்ணே ஏவம் பகவதி மனோ வாக்கு திருஷ்டி விருத்திபிகி மனசு வாக்கு இவைகளினுடைய விருத்திகளினால் அந்த பகவதி கிருஷ்ணே ஆத்மனி மூணுத்தையும் எடுத்துக்கணும் இங்க பகவதி கிருஷ்ணே ஆத்மனி நிஷ்கலே அதாவது நிருபாதோ பரமாத்மனி ஆஹ் சாரி அது அடுத்தது இல்லையா ஆஹ் அஹ் ஸ்ரீ கிருஷ்ணே அந்த என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுவாசகா பிராணனை அடக்கினவனாக உபாரமத்து உபாரமத் அந்த அந்த சுவாசகா சன்னு சுவாசம் வெளியில விடாத அந்த சுவாசத்தை உள்ளுக்குள்ள இழுத்துண்டு யோகம் முறையில நம்ம வந்து சரீரத்தை விடணுங்கிறது வந்து இப்படிதான் வெளியில சுவாசத்தை விடாத உள்ளுக்குள்ள சுவாசத்தை இழுத்துண்டு அந்த கும்பகத்துல இருந்துண்டு பிராணனை விடுறது அந்த பிராணனுடைய ஓட்டத்தை நிறுத்துறதுங்கிறது தான் யோக முறையில அந்த பிராணனை விடுறதுங்கிறது அதுதான் பீஷ்மர் பண்ணாருங்க சோ பகவதி கிருஷ்ணே ஏவம் இவ்வாறு ஸ்தோத்திரம் செய்தவாறு கண்ணனிடத்தில் பகவதி கிருஷ்ணே அவன் யாரு ஆத்மனி ஆத்மஸ்வரூபத்துல ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் கிருஷ்ணனிடத்தில் மனோ வாக்கு திருஷ்டி விருத்திபிகி மனசு வாக்கு கண் பார்வை இவைகள் அர்த்தனத்தினுடைய ஒரு போக்குகள்னால விருத்திபிகி மனோவருத்தினாலையும் வாக்குவருத்தியினாலையும் வார்த்தைகளினாலையும் திருஷ்டி கண் பார்வையினாலையும் ஆத்மானம் தன்னுடைய மனசை அல்லது ஆத்மாவை ஆவேசிய அந்த கண்ணனிடத்தில் நுழைத்து சஹா அந்த பீஷ்மர் அந்த சுவாசா அந்த சுவாசத்தை நிரோதம் பண்ணி உபாரமத்து நிறுத்தினார் அப்போ யோக முறையில தன்னுடைய அந்த அந்த சுவாசம் வந்து நிறுத்தினார் சம்பத்தியமானம் அக்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே சர்வே பபூபு தே தூஷ்ணீம் வயாம்சி இவ தின அத்தியே ஒரு நாள்னுடைய கடைசியில தின அத்தியே ஒரு நாள் பொழுது முடியும் பொழுது எப்படி வயாம்சி பறவைகள் எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிடுமோ அந்த மாதிரி சர்வே தே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே துஷ்ணி வபூவர் அப்படியே கொய்ட் ஆயிட்டாலாம் பீஷ்மம் பீஷ்மனை சம்பத்தியமானம் பிரம்மணி நிஷ்கலே பிரம்மணி நிஷ்கலகான்னா நிருபாதி உபாதியே இல்லாத இருக்கக்கூடிய நிஷ்கலே பிரம்மணி உபாதி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினிடத்தில் இடத்தில் சம்பத்தியமானம் மிலிதம் அவர் சேர்க்கப்பட்டவராக ஆக்ஞாய புரிந்து கொண்டு அவருடைய அந்த சுவாசம் அந்த வெளியில வரக்கூடிய சுவாசமானது உள்ளுக்குள்ள அவர் அடக்கி அவர் நிறுத்தினாருங்கிறத பார்த்துட்டும் அந்த சமயத்துல நிஷ்கலே பிரம்மணி உபாதியே இல்லாத அந்த பூர்ண பிரம்மஸ்வரூபத்துல தன்னை வந்து அவர் கல கலக்கிட்டார் தட் இஸ் அவர் வந்து சாயுஜம் அடைஞ்சுட்டார் லீனம் அடைஞ்சுட்டாருங்கிறத சம்பத்தியமானம் ஆக்ஞாய புரிந்து கொண்டு எல்லோரும் சர்வே தே அங்க இருந்த அசம்பிள் பீப்புள் எல்லாருமே பபுவ அப்படியே சைலண்டா ஆயிட்டா எப்படின்னா அதுக்கு உதாரணம் அழகா தின அத்தியே நான் பொழுது சாயரிச்சே எப்படி வந்து இந்த பறவைகள்லாம் அப்படியே சைலண்டா ஆயிடுவோம் வயாம்சி இவ வயகாங்கிறது பறவைகள் பறவைகள்லாம் எப்படி அப்படியே குயட்டா ஆயிடுவோம் அது போல எல்லாரும் குய்ட்டா ஆயிட்டா இருக்கட்டும் வாகீஷா எஸ் ஏவதனே லக்ஷ்மீர் எஸ் எச்ச வக்ஷசி യസ്തത്തെ ഹൃദയ സംവിത് തും നൃസിംഹം അഹം ഭജെ